பிரியாணியில் ஏதுங்க வெஜ் பிரியாணி நான்வெஜ் பிரியாணி? பிரியாணினாலே நான்வெஜ் தானே. ஹலோ மச்சான், சாலரி கிரெடிட்டரா? இன்னைக்கு ஈவினிங்கே போகிறோம், ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி தாக்கிறோம். அண்ணே பிரியாணி இருக்கா? ஆ இருப்பா. அப்போ குட்டா மட்டும் கொடுத்துருங்கண்ணே. பிரியாணினா மூணு வேலை சாப்பிடுவங்க, ஏன் வயிறை பார்த்துக்கிறது எனக்கு தெரியும். நீங்க எவனாவது சோத்துல மீல் மேக்கரை போட்டு சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா பிரியாணி சாப்பிட்டேன்னு சொன்னேன் வச்சு சிரிப்பாலே அடிப்பேன். ஏய் அபிதா, எப்படி இருக்க? போன வருஷம் ரம்ஜானுக்கு பார்த்தது. ஹாப்பி ரம்ஜான் டி, மறந்துடாத. சரியான பசியில் இருக்கிறப்போ உங்கள் டேபிள் முன்னாடி ஒரு பிரியாணியை வந்து வைக்கிறப்போ அந்த ஸ்மெல் அப்படியே மூக்குக்குள்ளே போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த பிரியாணி பக்கத்தில் இருக்க அந்த குழம்பு எடுத்து அதை ஊற்றி அப்படியே பிசைஞ்சு அந்த ரைத்தாவை கொண்டு போட்டு அப்படியே எடுத்து உள்ளே வச்சுட்டு அந்த சிக்கன் நின்று தட்டி ஒரு கட்டி கடிச்சு அந்த முட்டையை எடுத்து அப்படி உள்ளே விட்டு பிரியாணி சார், வேற லெவல் சார், டிவைன் லெவல் சார். வாழ்க்கையில் எவ்வளோ சோகம் இருந்தாலும் பிரியாணி வார்த்தை கேட்கும்போது இவ்வளோ சந்தோஷம் இருக்கே. ஹலோ சிங்கதேவ் ஹோட்டலா? ஒரு சிக்கன் பிரியாணி சார்.